Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாலே நாலு தான். இது நீங்க அரை மணி நேரத்துல ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். பொதுவாக மைசூர் பாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த பதம் வந்து கரெக்டாக வராட்டி நமக்கு சரியாக வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாம். மைசூர் பாக்கு வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக உடைக்க வரணும். வாயில் வச்சிங்கனாலே உங்களுக்கு கரையிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமை இலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நார்மல் வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ அந்த மாதிரி எந்த ஃப்ளேவரான ஆயிலும் எடுக்காதீங்க. அது கூட ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப அழுத்தி அளக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப குவிச்சும் அளக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக தலை தட்டி நீங்கள் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதை அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த கடலை மாவு நல்லா வறுப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் வரும். அதே சமயத்தில் கடலை மாவு வந்து கருகிடவும் கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. வச்சுட்டு சர்க்கரையை நல்லா கரைய விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியம் லோவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு தேவையான பதம் கிடச்சிரும். இந்த மாதிரி தண்ணியில் வந்து 1 டிராப் விட்டு பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி உங்களுக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கூட அது 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பாகு வந்துட்டு ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நீங்கள் மீடியம் லோவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இப்போது நம்ம கடலை மாவு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து நல்ல சுகர் சிரப்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். நான் இன்றைக்கி மொத்தமாக 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். அதை வந்து 1 டைமில் 1/4 கப்பாக சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நெய் ஊற்றிட்டு அந்த நெய் ஃபுல்லாக நமக்கு மாவு வந்து உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த தடவை வந்து நெய் சேர்க்கணும். 1 தடவை நெய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு எல்லா நெய்யையுமே உள்ளே இழுத்துக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஊற்றின நெய் எல்லாம் உள்ளே இழுத்துருச்சு. இப்போ அடுத்த 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். மைசூர் பாக் பண்ணும்போது நம்ம ஹீட்டு வந்து ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கரெக்டாக 1 மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த கலர் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மாவு வந்து கருகி போயிடும். இப்போ நம்ம 2வது தடவை 1/4 கப்பு நெய் ஊற்றிருக்கோம். அதுவும் நமக்கு உள்ளே நல்லா இழுத்துக்கிற அளவுக்கு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் 2 நிமிஷம். இப்போ எல்லா நெய்யும் உள்ளே இழுத்தாச்சு. இப்போ 3வது தடவை 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வந்து 3/4 கப்பு நெய் சேர்த்துருக்கோம். எனக்கு 3/4 கப்பு சேர்த்த உடனேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ஃப்ராதியாக நுரைச்சிட்டு வரணும் உங்களுக்கு மாவு. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நாம் வந்து நிறுத்திக்கலாம். நம்ம 1 கப்பு நெய்யுமே ஃபுல்லாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி 2 தடவை சேர்த்தப்பயுமே பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா உள்ளே இழுத்துட்டு ட்ரை ஆகி வந்துச்சு. இப்போது உங்களுக்கு நெய் வந்து வெளியே கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நுரைச்சிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போது நமக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த மாதிரி 1 ட்ரேல இதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க.
நீங்கள் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸாக வந்திருக்கணும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் கரெக்டான பதத்துக்கு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்த ஒரு கப்பு நெய்யுமே சேர்க்கல, ஒரு கால் கப் அளவுக்கு நெய் மிச்சம் இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு 20-25 நிமிஷம் இதை வந்து நல்லா நீங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அழகாக பீஸ் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். இதில் நான் அந்த ட்ரேயில் கூட நெய் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் கரெக்டான அளவில் நெய் எல்லாமே சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேயில் நீங்கள் எதுவுமே நெய் தடவணும்னு அவசியம் கிடையாது, அது உங்களுக்கு அழகாக எடுக்க வரும். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியும் சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.